குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம யூனிட் எயிட் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதாவது பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த பீரியடிக் கிளாஸிஃபிகேஷன ஆஃப் எலமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு கிளாஸ் பார்த்தாச்சு இப்போ வந்து அதில் நம்ம மெயினாக பார்க்கறது என்னென்னா மாடர்ன் பீரியாடிக் டேபிள்னு சொன்னோம் இது யார் சொன்னாங்க அப்படின்னா ஹென்றி மோஸ்லேங்கிற சயின்டிஸ்ட் சொன்னார் எதை பேஸ் பண்ணி அப்படின்னா எலமெண்ட்ஸோட அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி தான் இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் வந்திருக்கு அப்படின்னு சொன்னார் இப்போ நமக்கு தெரியும் அட்டாமிக் நம்பருங்கிறது என்னென்னா ஒரு ஆட்டத்தில் இருக்கிற நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸுக்கு பேர் தான் அட்டாமிக் நம்பர் நம்ம ஆல்ரெடி படித்தோம் அணு எண்களோட அடிப்படையில் வடிவமைச்சது தான் இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அதில் பார்த்திங்கன்னா இந்த ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் எலமெண்ட்ஸையும் ரெண்டே பேசிஸில் தான் அடிக்கிருக்காங்க ஒன்று பீரியட்ஸ் இன்னொன்று குரூப்ஸு ஆல்ரெடி செவன் பீரியட்ஸ் இருக்குன்னு சொன்னோம் ஒவ்வொரு பீரியடுக்கு என்ன பேர் எத்தனை எலமெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத முதல்லையே பார்த்துட்டோம் அடுத்து இப்போ நம்ம பார்க்குறது குரூப்ஸ் பார்க்குறோம் ஃபஸ்ட் பாருங்க பார்க்கலாம் ஃப்யூச்சர்ஸ் ஆஃப் குரூப்ஸ் அதாவது தொகுதி குரூப்ஸ்னால் என்ன தொகுதி தொகுதிகளின் பண்புகள் தொகுதி அப்படின்னா என்னென்னா மேலேருந்து கீழே கீழே வர மாதிரி டாப் டூ பாட்டம் வர மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் குரூப்ஸு அதோட பண்புகள் என்னென்ன இது ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் கொஷின் பாருங்க பார்க்கலாம் The vertical columns in the periodic table starting from top to bottom are called groups. அதாது vertical அப்படினா செங்குத்தா. அதாது ஒரு periodic tableல அட்டவனையில் செங்குத்தா மேலருந்து கீல் top to bottom இருக்கிறதுக் பேருதா. groups total எத்தன groups இருக்கு 18 groups in the periodic table. first point பிடிதாம் அதாது பீரியாடிக் டேபிளில் இருக்கக்கூடிய வெட்டிக்கல் காலம்ஸ் அந்த வெட்டிக்கல் காலம்ஸ் எங்கே இருக்கும் டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் இருக்கிறதுக்கு பேர் குரூப்ஸு டோட்டலாக எத்தனை குரூப்ஸ் இருக்குது எயிட்டீன் குரூப்ஸ் இருக்குது அடுத்தது பாருங்கள் பேஸ்ட் ஆன் த காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஈச் குரூப் தி கேன் பி குரூப் அஸ் வேரியஸ் ஃபேமிலிஸ் இம்பார்ட்டன் ஒன்று ஒவ்வொரு குரூப்லேயும் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸோட காமனான கேரக்டரிஸ்டிக்ஸ் காமனானனால் பொதுவான பண்புகளின் அடிப்படையில் ஒவ்வொரு குரூப்பையும் ஒரு ஃபேமிலியாக ஒரு குடும்பமாக பிரிச்சிருக்காங்க அதுக்கு பேரும் வச்சுருக்காங்க இப்போ பாருங்கள் குரூப் நம்பர் அதோடய ஃபேமிலி இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் ஃபர்ஸ்ட்டு குரூப் ஒன்றுக்கு பேர் அல்கலி மெட்டல்ஸ் கார உலோகங்கள் குரூப் டூ அல்கலின் எத் மெட்டல்ஸ் காரமன் உலோகங்கள் குரூப் த்ரீ டு டுவெல் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் இடைநிலை தனிமங்கள்

இப்போ குரூப் ஒன்று அப்படின்னா அல்கலி மெட்டல்ஸ் இதில் இருக்கிற எல்லா மெட்டல்ஸுமே டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் இருக்கிற எல்லா மெட்டல்ஸும் அல்கலி அப்படின்னா பேசிக்னு அர்த்தம் காரத்தன்மை ஆசிட்டாக இருக்காது கார் பேஸோட நேச்சர் இருக்கிறனால இதுக்கு பேர் அல்கலி மெட்டல்ஸ் அடுத்தது குரூப் டூ பார்த்திங்கன்னா அல்கலின் எர்த் மெட்டல்ஸ் இதோட நேச்சரும் பேசிக்காக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் சரியா ஈஸியாக வந்து ஆக்சிஜனோட ஆக்சைடுகளை இதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் ஆக்சிஜனோட ஈஸியாக ரியாக்ட் ஆகி அதோட ஆக்சைடுகளை தரும் பொதுவாக ஆக்சிஜனுக்கு தான் இன்னொரு பேர் எர்த்துன்னு சொல்லுவோம் அதனால தான் இதுக்கு பேர் ஆல்கலின் எர்த்து மெட்டல்ஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த த்ரீ டு டுவெல் ஃபுல்லாக இடைநிலை தனிமங்கள்னு ஏன்னு சொல்கிறோம்னா நம்ம ஆல்ரெடி நைன்த்திலே சொல்லியிருக்கோம் குரூப் ஒன் டூ எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ்ன்னு அதே மாதிரி இந்த குரு எஸ் பிளாக் எலமெண்ட்ஸுக்கும் அடுத்தது பி பிளாக் எலமெண்ட்ஸுக்கும் இடையில் வரதுனால இதுக்கு பேர் ட்ரான்சிஷன் மெட்டல் இடைநிலை தனிமங்கள்னு பேர் போரான் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி குடும் போரான் வந்து ஃபஸ்ட்டு எலமெண்ட்டாக இருக்கிறதுனால அது கீழே வர எல்லா தனிமங்களையும் சேர்த்து மொத்தமாக போரான் ஃபேமிலின்னு சொல்கிறோம் குரூப் தேர்ட்டீனை அடுத்தது குரூப் ஃபோ ஃபோர்டீனில் கார்பன் தான் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் அதனால் அதுக்கு பேர் கார்பன் ஃபேமிலி அடுத்தது ஃபிஃப்டீன் நைட்ரஜன் ஃபஸ்ட் எலமெண்ட்டுங்கிறதுனால நைட்ரஜன் ஃபேமிலி சிக்ஸ்டீன் ஆக்சிஜன் ஃபஸ்ட் எலமெண்ட்டு அதை தொடர்ந்து வர தனிமங்கள் எல்லாமே கேரக்டர் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அது ஆக்சிஜன் ஃபேமிலின்னு சொல்கிறோம் அடுத்தது செவன்டீன் பார்த்தீங்கன்னா ஹாலோஜன் லாஸ்ட்டாக இருக்கிறதுக்கு பேர் நோபல் கேசஸ் அடுத்தது பாருங்கள் இதுதான் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் ஆல்ரெடி சொல்லிவிட்டோம் இதில் செவன் பீரியட்ஸ் இருக்குது இப்படி அதாவது இருந்து ரைட்டு போச்சு அப்படின்னா இதுக்கு பேர் பீரியட்ஸ்னு சொன்னோம் இப்போ நம்ம பீரியட்ஸ் ஆல்ரெடி படிச்சிட்டோம் இப்போ நம்ம பார்க்குறது டாப் டூ பாட்டம் மேலேருந்து கீழே வர்றதுக்கு பேர் தான் குரூப்புன்னு சொன்னோம் டோட்டலாக எயிட்டீன் குரூப்ஸ் இருக்குதுன்னு சொன்னோம் அடுத்தது பாருங்கள் பார்க்கலாம் இந்த எயிட்டீன் குரூப்ஸில் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு எலமெண்ட் இந்த ஹைட்ரஜனுங்கிறது காமன் இது மெட்டிலையும் சொல்ல முடியாது நான் மெட்டிலையும் சொல்ல முடியாது இந்த லித்தியத்திலிருந்து இதுலேருந்து தான் நம்ம எடுத்துக்கணும் இதான் ஃபர்ஸ்ட் குரூப் லித்தியத்திலேருந்து லித்தியம் சோடியம் இருந்து ஃப்ரான்சி வரைக்கும் இது அல்கலி மெட்டல்ஸ் குரூப் ஒன்றுக்கு என்ன பேர் அல்கலி மெட்டல்ஸ் அடுத்தது பாரு இது குரூப் டூ இதுக்கு பேர் இந்த பெர்லியம் மெக்னீசியம் கால்சியம் இது குரூப் டூ இது அல்கலின் எர்த் மெட்டல்ஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த த்ரீலேருந்து டுவெல் வரைக்குமே இதுக்கு பேர் ரெண்டுக்கும் இடையில இதுக்கும் இந்த சைடு இது எஸ்னு சொல்லுவோம் இது ரெண்டையும் இதை பி பிளாக்னு சொல்லுவோம் எஸ்ஸுக்கும் பி பிளாக்கு இடையில் இருக்கிறதுனால இதுக்கு பேர் டிரான்சிசன் மெட்டல்ஸ்னு பேர் குரூப் தேர்ட்டீன் போரான் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் அதிலிருந்து வர எல்லா எலமெண்ட்டும் போரானோட கேரக்டர் மாதிரியே இருக்கிறதுனால இதுக்கு பேர் போரான் ஃபேமிலி அடுத்து பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் அதனால் கார்பன் ஃபேமிலி நெக்ஸ்ட்டு நைட்ரஜன் ஃபேமிலி அடுத்தது ஆக்ஸிஜன் அடுத்தது இந்த ஃப்ளோரின் குளோரின் புரோமின் அயோடின் எல்லாமே ஹாலோஜன்ஸ் அதாவது உப்பை தரக்கூடியதுனால அதுக்கு பேர் உப்பினிகள்னு பேர் அதைத்தான் இங்கிலீஷில் ஹேலோஜன் சொல்லுவோம் அந்த ஹேலோஜன் ஃபேமிலி லாஸ்ட்டாக இருக்கு இல்லையா ஹீலியத்திலிருந்து இந்த ஹீலியம் நியான் ஆர்கான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குரூப் எயிட்டீன் சொல்லுவோம் இது பார்த்திங்கன்னா இன்னடு கேசஸ் எது கூட ஈஸியாக ரியாக்ட் ஆகாது இதை குரூப் எயிட்டீனும் சொல்லலாம் அல்லது ஜீரோ குரூப்னு சொல்லலாம் ஏன்னா இதோட வேலன்சி ஜீரோ மோஸ்ட் செல் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகியிருக்கிறதுனால இதுக்கு வேலன்ஸியே கிடையாது அதனால் ஈஸியாக இது கூட ரியாக்ட் ஆகாது அதனால தான் இதுக்கு நிறையா பேர் இருக்குது எயிட்டீன் குரூப் எலமெண்ட்ஸுன்னு சொல்லலாம் ஜீரோ குரூப் எலமெண்ட்னு சொல்லலாம் இன்னர்டு கேஸுன்னு சொல்லலாம் அல்லது அடுத்தது ரேர் கேஸ்னு சொல்லலாம் நோபிள் கேஸுன்னு சொல்லலாம் இது எல்லாமே குரூப் எயிட்டீன் அப்போ பார்த்தீங்கன்னா இது எங்கே வரும்னு கேட்கலாம் இந்த ஃபஸ்ட்டு பேர் அடுத்து இருக்கிறது ஆக்டீனைடு இது ரெண்டுமே இந்த இடத்துல இருக்கும் தேர்டு குரூப்பில் இங்கே இடையில வரக்கூடியது இப்போ இது ட்ரான்ஸிஷன் எலமெண்ட்டுக்கும் உள்ளே வரதுனால தான் இதுக்கு பேர் இன்ன டிரான்சிஷன் எலமெண்ட்டுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க ஃபஸ்ட்டு பீரியட்ஸு செவன் இருக்குது அடுத்து குரூப்ஸ் எயிட்டீன் இருக்குது எயிட்டீன் குரூப்ஸுங்கிறது எது டாப் டு பாட்டம் மேலேருந்து கீழே ஃபஸ்ட்டு குரூப்புக்கு பேர் அல்கலின் மெட்டல்ஸ் செகண்டு அல்கலீன் எர்த் மெட்டல்ஸ் த்ரீ டு டுவெலுக்கு பேர் ட்ரான்ஸிஷன் எலமெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பாரு தேர்ட்டீன் போரான் ஃபேமிலி நெக்ஸ்ட்டு கார்பன் ஃபேமிலி நைட்ரஜன் ஃபேமிலி சிக்ஸ்டீன் ஆக்ஸிஜன் ஃபேமிலி ஆர் சால்கோஜன் செவன்டீன் பேர் ஹேலோஜன் லாஸ்ட்டாக இருக்கிற எயிட்டினுக்கு பேர் இன்னர்ட் கேஸஸ் அல்லது நோபல் கேஸஸ்னு பேர் நெக்ஸ்ட் பாருங்கள் அடுத்தது பாருங்கள் இந்த தேர்டு பாயிண்ட்டு த லேந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸ் விச் ஃபார்ம் பார்ட் ஆஃப் குரூப் த்ரீ ஆர் கால்டு இன்னர் ட்ரான்சிஷன் எலமெண்ட்ஸ் இப்போ தான் சொன்னோம் இந்த லேந்தனைட் ஆக்டினைட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கீழே தனியாக கொடுத்துருப்பாங்க அது எதில் வரக்கூடியது அப்படின்னா ட்ரான்சிஷன் எலமெண்ட்டில் குரூப் த்ரீயில் வரக்கூடியது அதனால் அதுக்கு பேர் இன்னர் ட்ரான்சிஷன் எலமெண்ட் உள் இடைநிலை தனிமங்கள்னு பேர் நெக்ஸ்ட் பாருங்கள் எக்ஸப்ட் குரூப் எயிட்டீன் குரூப் எயிட்டீன் எது சொன்னோம் லாஸ்ட் குரூப் அந்த குரூப் எயிட்டீனை தவிர ஆல் த எலமெண்ட்ஸ் ப்ளஸன் இன் ஈச் குரூப் ஹாவ் த சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் தர் வேலன்ஸ் செல் அண்ட் தஸ் ஹாவ் த சேம் வேலன்சி ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் த எலமெண்ட்ஸ் ஆஃப் குரூப் ஒன் ஹாவ் ஒன் எலக்ட்ரான் இன் தர் வேலன்ஸ் செல்ஸ் அதாவது ஒன் எஸ் ஒன்

இப்போ குரூப் ஒன்று இல்லையா குரூப் ஒன்று என்ன சொன்னால் அல்கலி மெட்டல்ஸ் குரூப் ஒன்றில் பார்த்தீங்கன்னா எல்லா எலமெண்ட்டோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ட்ரா பண்ணிங்கன்னா லாஸ்ட் அவுட்மோஸ்ட்டு செல்லில் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும் அப்போ ஒரே எலக்ட்ரான் இருக்கிறதுனால அதோட வேலன்ஸி ஒன்று அப்போ பார்த்திங்கன்னா அந்த லித்தியத்திலிருந்து ஆரம்பித்து கீழே வர வர எல்லா எலமெண்ட்ஸோட அவுட் மோஸ்ட்டு செல்லில் ஒரு எலக்ட்ரான் இருக்கிறதுனால அல்கலி மெட்டல்ஸ் ஃபுல்லாத்துக்குமே அதுக்குமே வேலன்ஸி என்னவாக தான் இருக்கும் ஒன்றாக தான் இருக்கும் நெக்ஸ்ட் பாருங்கள் ஆஸ் த எலமெண்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் இயர் குரூப் ஹவ் ஐடென்டிக்கல் வேலன்சல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் தே பாஸ் எஸ் சிமிலர் கெமிக்கல் ப்ராப்பர்டீஸ் இம்பார்ட்டன் ஒன்று இப்போ குரூப்பில் வரக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வேலன்செல் ஒரே மாதிரி அவுட் மோஸ்ட் செல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் இருக்கிறதுனால அதோட கெமிக்கல் ப்ராப்பர்டிஸ் எல்லாமே வேதியப் பண்புகள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா

எலக்ட்ரான் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கிறனால வேலன்சி ஜீரோவாக இருக்கிறனால அது எது கூடவும் ஈஸியாக எந்த எலமெண்ட் கூடவும் ரியாக்ட் ஆகாது அதனால் பார்த்திங்கன்னா அது வினைதிறன் அற்ற தனிமங்கள்னு சொல்லலாம் அதனால தான் அதுக்கு பேர் மந்த வாயுக்கள் பெரு ஈஸியாக இது கூடவும் ரியாக்ட் ஆகாது நெக்ஸ்ட் பாருங்கள் பார்க்கலாம் நெக்ஸ்ட் பாருங்கள் பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் இன் ப்ராப்பர்டிஸ் அதாவது ஆவர்த்தன பண்புகளில் ஏற்படும் நிகழ்வுகள் பீரியாடிசிட்டி ஏற்கனவே சொன்னோம் இந்த அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி அந்த அதில் இருக்கிற எலமெண்ட்ஸை அடுக்கி வைக்கிறதுக்கு பேர் தான் பீரியாடிசிட்டின்னு சொன்னோம் இப்போ அதில் இருக்கிற பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எதை பொறுத்துது அப்படின்னா அட்டாமிக் நம்பரை பொறுத்துதுன்னு சொன்னோம் இப்போ அதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் பாருங்க பார்க்கலாம் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் அஸ் டு எக்ஸ்பிளைன் த பீரியாடிக் ரெக்கரன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எனி திங் விச் ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் ஆஃப்டர் இயர் ரெகுலர் இன்டர்வல் இஸ் கால்டு பீரியாடிக் அண்ட் திஸ் பிகேவியர் இஸ் கால்டு பீரியாடிசிட்டி அதாவது சம் ஆஃப் த அட்டாமிக் ப்ராப்பர்டீஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஆர் பீரியாடிக் இம்பார்ட்டன் ஒன்று பீரியாடிசிட்டி அப்படின்னா என்னென்னா ஆவர்த்தன பண்பு அதாவது இந்த பீரியாடிக் டேபிளில் ஒரு குரூப்பில் இருந்தாலும் சரி அல்லது ஒரு பீரியட்ஸில் இருந்தாலும் சரி ஒரு குறிப்பிட்ட இன்டர்வலுக்கு அப்புறம் அதாவது ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேமாக இருக்கிற மாதிரி தான் அடிக்க வச்சிருக்காங்க அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் இப்போ ஃபஸ்ட் எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி கிட்டத்தட்ட ஒரு ஏழாவது எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி ஒன்றாக இருக்கலாம் அடுத்தது ஏழுலருந்து ஒரு பதினாலு ஒன்றாக இருக்கலாம் இப்படியே ஒரு பர்ட்டிகுலர் இன்டர்வலுக்கு அப்புறம் ப்ராப்பர்ட்டி வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் பீரியாடிசிட்டி அப்படி என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு பாருங்க பார்க்கலாம் சச் சச்சஸ் இம்பார்ட்டன்ட் ஒன்று அட்டாமிக் ரேடியஸ் அயானிக் ரேடியஸ் அயனைசேஷன் எனர்ஜி எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அண்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டி இதெல்லாம் தான் ஸோ ஏ ரெகுலர் பீரியாடிசிட்டி அண்ட்ஸ் அண்டு ஹென்ஸ் தே ஆர் கால்டு பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் இம்பார்ட்டன் ஒன்று இதை பற்றி ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்க்க போகிறோம் அப்போ பீரியாடி சிட்டிங்கிறது என்னென்னா ஒரு ரெகுலர் இன்டர்வலுக்கு அப்புறம் அது எலமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டி சேமாக இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கு பேர் தான் பீரியாடிக் சிட்டி அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படின்னா அட்டாமிக் ரேடியஸ் அயானிக் ரேடியஸ் அயனைசேஷன் எனர்ஜி எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அண்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டி த மெயின் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் இஸ் தட் இட் கிவ்ஸ் ஏ கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ் வித்இன் எ குரூப் ஆர் எ பீரியடு டு ப்ரிடிக் வித் கன்சிடரபுள் அக்யூரஸி த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எனி எலமன் ஈவன் தோ தட் எலமன் மே பி அன்ஃபெமிலியர் டு அஸ் தட் ஹஸ் டிஸ்கஸ் த பீரியாடிக் ட்ரெண்ட் ஆஃப் சம் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் இம்பார்ட்டன் ஒன்று இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடன் பீரியாடிக் டேபிளில் மேலே சொன்ன எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நமக்கு ஃபெமிலியராக இல்லாத அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் நல்லா தெரியாத புது எலமெண்ட் கண்டுபிடிச்சா கூட அந்த எலமெண்ட்டுக்குமே மேலே சொன்ன எல்லா ப்ராப்பர்ட்டியும் நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது இப்போ ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியை பற்றியும் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம படிக்கலாம் இப்போ ஹோம் ஒர்க் என்னென்னு மார்க் பண்ணிக்குங்க பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஒர்க்கு ஃபியூச்சர்ஸ் ஆஃப் குரூப்ஸ் இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின் மொத்தம் செவன் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் குரூப்ஸ் எல்லா பாயிண்ட்டுமே அதே மாதிரி ஒவ்வொரு குரூப்புக்கும் என்ன பேர் ஃபேமிலி நேம் என்ன இந்த ரெண்டு ஒர்க் கொஷின் ஹோம் ஒர்க்காக படித்து சென்ட் பண்ணிருங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்